இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தி லட்டு ரெசிபி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. எல்லா சீட்ஸ் அண்ட் நட்ஸு எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ண போகிறோம். இது ஃபுல் மக்கானி, நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு பாருங்கள். ஓட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்த போதும். கொஞ்சம் அவல் ஆட் பண்ணுறேன். ஸ்டவ் சிம்மில் வச்சு தான் செய்கிறேன், ஏன்னா நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரம் கருகிடும். ஸோ ரொம்ப சிம்மில் வச்சு தான் பண்ணணும். வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். வேர்க்கடலை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும், ஏன்னா இது பச்சை வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இது ட்ரை டேட்ஸ். யூஸ்வலி இதை ஓவர் நைட் சோக் பண்ணிவிடுவோம். சோக் பண்ணிவிட்டு பாலில் அரைச்சி குடிக்கலாம், இல்லை ஜூஸாக போட்டு குடிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இது சன்ஃப்ளவர் சீட்ஸ். சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ இது நமக்கும் கிட்ஸ்க்கும் ஒரு ஹெல்தி ஸ்நாக்காக இருக்கும். டெய்லி டெய்லி நம்ம சீட்ஸ் சாப்பிடுங்க, நட்ஸ் சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்படி அரைச்சி எல்லாத்தையும் ஒரு லட்டுவாக பண்ணி கொடுத்துட்டோன்னா சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சும் குடிச்சிடலாம் அந்த தண்ணியை மார்னிங் எடுத்து. ஈவினிங்கில் ரொம்ப பசிக்கிற நேரத்தில் ஒரு ஹெல்தி ஸ்நாக் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ டக்குன்னு இந்த ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டோன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஆல்மண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய சேர்க்குறேன், கொஞ்சம் வால்நட். ஏன்னா வால்நட் நிறைய சேர்த்தா அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடும். காஞ்சி கருப்பு திராட்சை, ஃபிக்கு, அத்திப்பழம். ஸோ இந்த கருப்பு திராட்சையில் பார்த்தோன்னா சீட்ஸ் இருக்கும் இல்லை, நான் அதோடவே சேர்த்து அரைச்சிடுவேன். இது ட்ரை டேட்ஸ், காஞ்ச பெருச்சம்பழம். அதுக்குள்ளேயும் சீட்ஸ் இருக்கும், அதை நம்ம எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள். ஸ்டவ்லேருந்து எடுத்ததும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போதே நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அரைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பாதாம் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு தோலை எடுத்துட்டு பாலில் அரைச்சும் குடிக்கலாம். இது எடிபிள் கம், பிசன். ஸோ பாதாம் பிசன், முருங்கை பிசன் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி லட்டுவில் போட்டு சாப்பிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கன்சியூம் பண்ணுறது. வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கிறேன். இந்த வேர்க்கடலை எல்லாம் தோலெல்லாம் எடுத்துட்டேன். இது பம்கின் சீட்ஸ். ஸோ இது பின் வார்ம்ஸ், அதை வயிற்றில் இருக்க பூச்சியெல்லாம் கூட கில் பண்ணுறதுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் உடச்ச கடலை. நாங்கள் சின்ன வயசில் உடச்ச கடலை பவுடர் பண்ணி மிக்சியில் சுகர் போட்டு சாப்பிட்ருவோம் ஸ்நாக்காக. இதெல்லாமே நான் நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். ட்ரை டேட்ஸ் எல்லாம், சீட்ஸை தனியாக எடுத்துட்டேன். கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சி அதை வடிகட்டியும் யூஸ் பண்ணலாம். வெள்ளம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேட்ஸ், ஃப்ரெஷ் டேட்ஸ் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து அப்படியே அதிலே லட்டு பிடிச்சிடலாம். எல்லாத்தையும் தனித்தனியாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரை கிரேப்ஸு, ட்ரை டேட்ஸ் இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபைன் பவுடரை அரைக்க முடியாது, அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் அரைக்கும் போது கூட கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சோன்னா நல்லா பவுடர் ஆகிடும்.
போன தடவை லட்டு செய்யும்போது நான் கருப்பு உளுந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்தேன். இந்த தடவை சேர்க்கலை. ஸோ உங்கள் வீட்டில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் சிம்பிளாக பண்ணிக்கலாம். ட்ரை கோகோனட், கொப்பரை தேங்காய் அதையும் ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லது. கை நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த டேட்ஸு, கிரேப்ஸு, வெல்லம் இதெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும், அதெல்லாம் நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். கல்கண்டு போட்டால் என்னோடய சின்ன பொண்ணுக்கு பிடிக்கும், அதனால் போடுறேன். நான் இது கடையில் பட்டர் வாங்கி நெய் பண்ணுறேன். நானே பண்ணிவிட்டு அந்த நெய்யை ஆட் பண்ணி லட்டு பிடிக்க போகிறேன். கொஞ்சமாக முருங்கைக்கீரை போடுறேன். நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லட்டு பிடிச்சிக்கலாம். கிட்ஸுக்கு மட்டும்தான் செய்கிறீங்கன்னா இந்த இங்கே ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை சொல்லுவோம் இல்லையா. நான் கடையில் நெய் வாங்குறதே இல்லை, ஸோ நான் இதாக பண்ணுறது. நம்ம ஊரில் நல்ல வாசனையாக இருக்கும் நெய்யே. இந்த பார்த்தசாரதி கோவில் ட்ரிப்ளிகேன் அங்கே வாங்குவோம், ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்காது, வேறு வழி இல்லை. அகெயின் கை நல்லா வாஷ் பண்ணுறேன். ட்ரை பண்ணிவிட்டு லட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இன்றைக்கி எனக்கு லஞ்ச் செய்கிற வேலை இல்லை, அதனால் இந்த வேலையை பண்ணுறேன். ஸோ எப்போல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்குமோ இந்த மாதிரி ஒரு ஹெல்தி ஸ்நாக் பண்ணி வச்சுட்டோன்னா டக்குன்னு எடுத்து பசிக்கும் போது சாப்பிட்றலாம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துக்க முடியும். அதனால் நம்மளும் இந்த ஹெல்தி லட்டுலாம் சாப்பிட்டேன், ஹெல்த்தை நல்லா வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.